அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழ்ந்து உள்ளது. அதாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஆழித்தீயில சிவபெருமான் நடனமாடி இருக்கிறார். அதனுடைய வீடியோ காட்சிகள் தான் நமக்கு கிடைத்துள்ளது. சபரிமலைக்கு நெய் தேங்காவை எடுத்து செல்வார்கள். அப்படி எடுத்து செல்லப்பட்ட அந்த நெய் தேங்காவை உடைத்து அந்த நெய்யை ஐயப்பனுடைய அபிஷேகத்திற்கு கொடுப்பார்கள். மேலும் அந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா அந்த ஆழி தீயில போட்டு விடுவார்கள். இந்த ஆழி தீயானது இந்த மண்டல பூஜை காலங்களில் தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குங்க. பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாக வருவதன் காரணமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காயை அதிகமாக போடுவதால அந்த தீயானது பார்த்தீங்கன்னா சற்று உயர்ந்து காணப்படுங்க. இப்படிப்பட்ட இந்த தீயில தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடனமாடியது போல ஒரு காட்சியை தந்து இருக்கிறார். இந்த காட்சியும் அதிர்ஷ்டவசமாக அந்த கேமராவில் பதிவாகி இருந்தது. அதனுடைய வீடியோ காட்சிகளை தான் நாம இன்று பார்க்க போகிறோம். எனவே சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய ஆழித்தீயில திடீரென இப்படி சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருப்பதன் காரணமானது என்னவாக இருக்கும் என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு ஆழித்தீயானது அணைந்து இருந்ததாம். அது மட்டும் இல்லாம தற்போது இந்த ஆழித்தீயில சிவபெருமான் காட்சி கொடுத்ததற்கு திருவண்ணாமலையில மகர ஜோதி போலவே காட்சி கொடுத்து இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய ஆழி தீயானது எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த காட்சிகளையும் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் தேங்காவை வீசக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க. சபரிமலை வரக்கூடிய பக்தர்கள் நெய் தேங்காவை இந்த தீயில தான் போடுவார்கள். அப்படி பக்தர்கள் போடும்போது தான் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்து இருக்கிறார்கள். அதுவும் அதிர்ஷ்டகரமாக அந்த காட்சியானது கேமராவில் பதிவாகியும் இருக்கிறது. அதாவது சபரிமலை ஆலயில பக்தர்கள் இடும் நெய் தேங்காய் எரியும் போது சிவன் ருத்ர தாண்டவம் ஆடும் அபூர்வ காட்சியானது படம் பிடித்த கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இந்த ஒரு காட்சிகளை பார்த்த பலருமே பரவசத்துடன் சிவபெருமானுடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு சிவபெருமானையும் ஐயப்பனையும் சேர்ந்து வழிபாடு செய்து கொண்டும் இருந்தார்கள். இப்படி ஒரே இடத்துல ஐயப்பனையும் சிவனையும் தரிசனம் செய்தது பெரும் பாக்கியம் என்றெல்லாம் பலருமே நெகிழ்ச்சியுடனும் சொல்லி வருகிறார்கள். அந்த ஒரு வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையானது இருக்கக்கூடும். எனவே உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் ஆடிய அந்த காட்சியை பார்ப்பது போலவே இருக்கிறது என்றெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். 2 வாரத்திற்கு முன்பாக தான் திருவண்ணாமலையில சிவபெருமான் தீப ரூபத்துல நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார். அதாவது ஜோதி ரூபத்துல நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார். அந்த 11 நாட்களுமே திருவண்ணாமலையின் உச்சியின் மீது தீபமானது, அதாவது மகா தீபமானது ஏற்றப்பட்டு அந்த தீப ஒளியின் மூலமாக நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து கொண்டு இருந்தார். அப்படி காட்சி கொடுத்த அந்த சமயத்துல அந்த கோவிலுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இருந்தது. ஏனென்றால் திருவண்ணாமலையின் உச்சியின் மீது சிவபெருமான் காட்சி கொடுத்து கொண்டு இருப்பதால தான் கோவிலுடைய மூலவர் நடையானது சாத்தப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தற்போது இந்த சபரிமலை ஆழி தீயில பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடனம் ஆடுவது போன்ற ஒரு காட்சியானது நமக்கு கிடைத்து உள்ளது என்று பலருமே நெகிழ்ச்சியுடனும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சபரிமலையில 18ஆம் படியின் கீழே ஒரு புறத்துல எரியக்கூடிய ஆழித்தீயில போடப்படும் நெய் தேங்காய் ஐயப்பனுக்கு உரியது என பலருமே கருதுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது ஐயப்பன் சன்னதியின் இடது புறமுள்ள கன்னிமேல் கணபதிக்கு உரிய வழிபாடாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சபரிமலை கோவில்ல நெய் அபிஷேகம், கணபதி ஹோமம், கற்பூர தீபம் ஏற்றுதல், பாயாசம் வைத்தல், வெள்ளை நெய்வேத்தியம், திரும்ப
மதுரம் பஞ்சாமிர்தம் அப்பை எள்ளூரண்ட பழம் பானகம் இளநீர் நெய்விளக்கு புஷ்பாஞ்சலி சந்தனம் சாத்துதல் ஆகியவை முக்கிய வழிபாடுகளாக உள்ளன. இவற்றில் நெய் அபிஷேகமும் கணபதி ஹோமம் கற்பூர தீபம் ஆகியவை தினமுமே செய்யப்படும் வழிபாடு ஆகும். நெய் அபிஷேகம் நடத்திய பிறகு ஐயப்ப சுவாமிக்கும் நெய் தேங்காயின் ஒரு பகுதியை கன்னிமேல் மகா கணபதி கோவில் நடையில் இருக்கும் ஹோமத்தில் ஈட்டு விநாயகரை வழிபடுவார்கள். இந்த சன்னதி ஐயப்ப சன்னதியின் இடதுபுறம் அமைந்துள்ளது. இவரை கன்னிமேல் கணபதி என அழைக்கிறார்கள். இதற்கு முன்பு கணபதி சிலைக்கு நேர் எதிராக இந்த அக்னி குண்டமானது இருந்தது. ஆனால் ஐயப்ப மார்களின் கூட்டம் அதிகரித்த பிறகு 18 படியின் கீழே தென்மேற்கு பாலத்தில் ஒதுக்குப்புறமாக அமைத்து விட்டார்கள். இந்த அக்னி குண்டம் இரவும் பகலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்குமாம். இதுல தான் பக்தர்கள் நெய் தேங்காயையும் கற்பூரத்தையும் வீசி செல்கிறார்களாம். சபரிமலைக்கு சென்றதும் இருமுடியை கட்டி பிரித்து அதிலிருந்து நெய் தேங்காவை எடுத்துக்கொண்டு கோவிலின் அருகில் இருக்கக்கூடிய பஸ்ம குளத்தில் நீராட வேண்டுங்க. பின்புதான் நெய் தேங்காயை உடைத்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அபிஷேகம் செய்ய கிளம்ப வேண்டும். நெய் அபிஷேகம் செய்ய தேவஸ்தான அலுவலகத்தில் பணம் கட்டி ரசீது பெற்று கோவில் வாசலுக்கு சென்று சேர்ந்தால் புரோகிதர் நெய்யை பகவானுக்கு அபிஷேகம் செய்வார். அதிலிருந்து சிறிதளவு நெய்யை பாத்திரத்தில் ஊற்றி பக்தருக்கு கொடுப்பார். அந்த நெய் ஒரு புனிதமான மருந்தாகும் என்பதால் தான் பக்தர்கள் தங்களுடைய வீட்டிற்கே கொண்டு சென்று தங்களுடைய பூஜை அறையிலையும் வைத்து கொள்ளலாம். மகர பூஜை அன்று நெய் அபிஷேகம் செய்ய ஏராளமான பக்தர்கள் காத்து நிற்பார்கள். இந்த ஒரு நாள் மட்டும்தான் காலை முதல் மதியம் வரைக்கும் தொடர்ந்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகமானது நடந்து கொண்டே இருக்குமாம். இந்த நாளில் தான் ஏராளமானோர் அபிஷேகம் செய்ய முடியாமலேயே திரும்பி விடுவர். இவர்கள் கொண்டு சென்ற நெய்யை தீ வட்டி எரிப்பதற்கும் விளக்கு எரிப்பதற்கும் கொடுத்து விடுகிறார்கள். ஐயப்பன் கோவிலிலேயே மிக அதிகமாக கிடைப்பது நெய்தானாம். அப்பம் அரவணை ஆகியவை தயாரிக்கவும் நெய்யே பயன்படுத்தப்பட்டு வருகிறதாம். ஏனென்றால் இங்கு ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது என்று சொன்னால் அது நெய்தானாம். அதனால தான் இப்படி அங்கு பக்தர்கள் நெய்யை எடுத்து செல்கிறார்கள். கடந்த ஆண்டு நாள் முழுக்க 24 மணி நேரமும் அணையா காட்சி தரக்கூடிய ஆளி தீயானது அணைந்தது. இவை சபரிமலை வரலாற்றில் முதல் முறையாக கடந்த ஆண்டு இப்படி நடந்து இருந்ததாம். இதனால பக்தர்கள் மன வருத்தம் அடைந்து இருப்பதுடன் ஒரு விதமான அதிர்ச்சியிலையும் இருந்து வந்தார்களாம். அதன் பிறகு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளி தீயில சிவபெருமான் நடனமாடுவது போல ஒரு காட்சியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்துள்ளது. இதனால பக்தர்கள் அனைவருமே ஒரு விதமான மன மகிழ்ச்சியிலையும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆளி தீ என்பது மண்டல மகர காலத்துல நடை திறக்கும் அன்று கோவில் மேல் சாந்தி கற்பூரத்தால் பற்ற வைப்பார். இந்த ஆளி தீ மண்டல மகர காலம் முடிந்து நடை அடைக்கும் அன்றைய நாள் வரைக்குமே அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குமாம். 18 படிக்கு கீழே இடது பக்கத்துல காணப்படும் ஆளிக்கும் தனியாக ஆளி பூஜையானது நடத்தப்படுமாம். இதனாலதான் சரண கோஷத்துல கூட ஆளிக்கு உடைய என்று கூறுகிறார்களாம். மேலும் கடந்த ஆண்டு இந்த ஆளி தீயானது அணைந்ததற்கு முக்கிய காரணம் பக்தர்களுடைய வருகையானது மிக மிக குறைவாக இருந்ததன் காரணமாகத்தான் இப்படி ஆளி தீயானது அணைந்து இருக்கிறது என்றெல்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்தும் வந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த ஆளி தீயில தீ ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து இருப்பதாகவும் பலருமே நிகழ்ச்சியுடன் பரவசத்துடனும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமுமே நம்ம போய் வருகிறேன் என கூறக்கூடாதாம். பம்மை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈம கடன்களை செய்து நீராட வேண்டுமாம். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாசற்படியில விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டுமாம். வீட்டில் பூஜை அறையில பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டுமாம். யாத்திரையானது இனிய முறையில நிறைவுற்ற பின் குருநாதர் இல்லனா தாயார் மூலமாக மாலை கலற்றும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கலற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து தீபாராதனையை காட்டி விரதம் முடிக்க வேண்டும். மேலும் சபரிமலை ஐயப்பனை நாம தரிசனம் செய்து கொண்டு வருவதால சனி பகவானால் நமக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் அனைத்துமே வராது என்றெல்லாம் சொல்கிறார்கள். புராண கதைகள்ல கூட இது போன்ற விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோங்க.
சபரிமலைக்கு சென்ற அனுபவமானது உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.